நம்ம சேனலுக்கு வந்திருக்கிற கும்பாயிரிகள் எல்லோருக்கும் வணக்கம். சீகோம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மீன் சென அதாவது மீன் முட்டை இருக்குல்ல, அதை வந்து நான் வந்து பொறிக்க போகிறேன். அதைத்தான் உங்களுக்கு எப்படி செஞ்சேன்னு காட்ட போகிறேன். நம்ம வந்து சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு நெடுவா மீன் ஒன்று வாங்கினோம்ல, அந்த நெடுவா மீனோட சனை வந்து இருந்துச்சு. ரெண்டு காது இருக்கும், அதாவது ரெண்டு காதுனால் ரெண்டு பீஸ் இருக்கும். சனையில் எப்போவுமே ரெண்டு பீஸ் இருக்கும். அதே மாதிரி ரெண்டு பீஸ் இருந்துச்சு. அதை வந்து நான் நல்லா அது சைடில் உள்ள அந்த ஜவ்வையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாம். இந்த சனை வந்து மேக்ஸிமம் யாருக்கு கொடுப்போன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து குழந்தைகளாக இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு தான் சனை கொடுப்பாங்க. நானும் கொஞ்சம் சின்ன பிள்ளையில அதனால் சனை செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன். இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும், நல்லா இதே மாதிரி ஆயிரும், பாதி வெந்துடும். அதுக்கப்புறமா நமக்கு எந்த அளவில் வேணுமோ அந்த அளவில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு காதை நாலு பீஸாக கட் பண்ணி எட்டு பீஸாக எடுத்துக்கிட்டேன். பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து மீன் சனையெல்லாம் வந்து எங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அதாவது மீன் கிடைக்கலாட்டியும் அந்த எங்கேயாவது மீன் வெட்டுற இடத்துல அந்த சனையெல்லாம் பார்த்தாங்கன்னா காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. பாறை மீனோட சனையெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். வீட்டில் உள்ள மீன் குடம் மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள், சின்ன சீரகம், பெரிய சீரகத்தூள், ஒரு பிஞ்ச் அளவு கறி மசாலா பொடி, அப்புறமா கொஞ்சம் சோளமாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தண்ணி ஊற்றி கலக்க வேண்டியதாக. இது எல்லாமே வீட்டில் அரைச்ச மசாலா தான். எந்த மசாலாவும் கடையில் வாங்கினதில்லை. வீட்டில் அரைச்சதே மேக்ஸிமம் யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. அதுதான் நல்லது நம்ம உடம்புக்கு, வயிற்றுக்கு எந்த கேடும் வராது. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கெட்டியாக நான் வந்து கலந்து எடுத்துக்கிறேன், அதாவது விரவி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து அது உள்ள ஒவ்வொரு துண்டையாக போட்டு போட்டு எடுக்கலாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் உடையும், அதனால தான் நம்ம விரவிட்டிருக்கும் போதே கூட பிஞ்சு பிஞ்சு வரும். அதனால் கொஞ்சம் சாஃப்டாக நமக்கு மெதுவாக கொஞ்சம் செய்யணும் அந்த வேலையை. அதனால் வந்து அப்படியே ஒன்று ஒன்றா விரவி எடுத்துடலாம். பாருங்கள், நான் வந்து எல்லாத்தையும் விரவி அந்த சைட்லேருந்து மசாலா எல்லாத்தையும் வெளிச்சு போட்டு சுற்றி நல்லா கோட்டிங் கொடுத்து வச்சுட்டேன். அடுத்தது வந்து சட்டியை காய வச்சு சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதான். ஆல்ரெடி இது வந்து பாதி அளவு ஃப்ரை ஆயிடுச்சு, இந்த வெந்துருச்சு, ஃப்ரை ஆகலை. பாதி அளவு நம்ம வேக வச்சு எடுத்துட்டனால டக்குன்னு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே ஃப்ரை ஆயிரும். சட்டியும் கொஞ்சம் சூடாக இருந்துச்சுன்னா சீக்கிரமே ஆயிரும். பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா, சின்ன சனையாக இருந்துச்சுன்னா நம்ம குழம்புள்ளே போட்டுருவோம். அப்புறமா குழம்புள்ள அதை தேடுறேன்னு சொல்லிட்டு குழம்புக்குள்ளே இருக்க மீன வளத்தையும் கரைச்சிருவோம். அது எப்போ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் குழம்புலாம் காலியாகும்ல, அந்த டைமில் தான் அந்த சனை வந்து நம்ம கையிலேயே தென்படும். இதே மாதிரி பெருசாக இருக்கனால நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். எங்கள் அம்மா இதே மாதிரி அடிக்கடி செஞ்சு தருவாங்க. ஏன்னா எங்கள் அப்பா அடிக்கடி சனை கிடச்சா வாங்கிட்டு வந்து தருவாங்க. அதனால தான் ஐ மிஸ் யூ மை டேடி. அப்புறமா பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், பொறிச்சு எடுத்தாச்சு. அப்படியே வச்சு சாப்பிட வேண்டியதான். இது இப்படியே ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்தாலே என் மக்கமாரி சாப்பிட்ருவாங்க. அன்றைக்கி அம்மா, தம்பி பையன், தம்பி மனைவி எல்லோரும் இருந்தனால நாங்கள் வந்து மத்தியானம் கொஞ்சத்தை பொறிச்சிட்டு அதுக்கப்புறமா மீதி நாலு பீஸை தம்பிங்களுக்கு சாயங்காலம் பொறிச்சு கொடுத்தோம். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.